Hello viewers, welcome to Superbrain. Example 2.8. Sinu wants to buy a floor mat for his kitchen at home as given in figure. If the cost of mat is rupees 20 per square foot, what will be the cost of the entire mat? அப்படினு கேட்டிருக்காங்க. சீனுக்கு வந்து அவனுடைய வீட்டு கிச்சனுக்கு வந்து ரெண்டு ஃப்ளோர் மேட் வந்து வாங்கணுமா. இந்த பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இங்கே ரெண்டு மேட் போட்டிருக்காங்க பாருங்கள். ஒன்று வந்து 2 ஃபீட்டு 5 ஃபீட்டு, அதாவது லென்த்தும் பிரத்தும். அதே மாதிரி இங்கே 2 ஃபீட்டு 9 ஃபீட்டுன்னு கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே எந்த ஷேப்பில் இருக்குதுன்னு பாருங்கள். ரெக்டாங்கிள் ஷேப், இது ஒரு ரெக்டாங்கிள், இது ஒரு ரெக்டாங்கிள், ரெண்டு ரெக்டாங்கிள் ஷேப்பில் இருக்குது. அங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பர் ஸ்கொயர் ஃபுட்டுடைய ரேட்டு பார்த்திங்கன்னா, ஒரு ஸ்கொயர் ஃபுட்டுடைய ரேட்டு வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னா ருபீஸ் 20 சொல்லியிருக்காங்க. அப்போ அவன் வாங்கின டோட்டல் என்டையர்னா டோட்டல் மொத்தம் அப்படின்னு அர்த்தம், மொத்த மேட்டுடைய ரேட் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏரியா கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஒரு தனியாக ஏரியா கண்டுபிடிச்சிக்கணும், இதுக்கு தனியாக ஏரியா கண்டுபிடிச்சிடணும். ஒரு ஸ்கொயர் ஃபுட்டுக்கு தான் இவ்வளோ கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ ஏரியா வருதோ அதை வந்து இது கூட மல்டிப்ளை பண்ணணும். அதை லாஸ்ட்டு நம்ம மறக்காமல் அதை பண்ணிடணும். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணலான்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு தனியாக ஏரியா கண்டுபிடிக்கலாம், அப்புறம் இதுக்கு தனியாக ஏரியா கண்டுபிடிச்சி ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ எழுதலாமா? ஸோ என்ன எழுதலாம் ஃபஸ்ட்டு, ஏரியா ஆஃப் தி மேட், ரெண்டு மேட்ஸ் இருக்கு இல்லையா, மேட்ஸ் போட்டுக்கலாம். ஏரியா ஆஃப் த மேட்ஸ் ஈக்குவல் டு என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு இருக்கிறது வந்து என்ன எழுதலாம், ஏரியா ஆஃப் தி ஃபஸ்ட் மேட். ஓகே, அதுக்கப்புறம் ப்ளஸ் ஏரியா ஆஃப் தி செகண்ட் மேட் போட்டுக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா ஆஃப் த ஃபஸ்ட் மேட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இது என்ன ஷேப்பில் இருக்குதுன்னு பாருங்கள், ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்கா. அப்போ இது எப்படி எழுதலாம், எல் இன்ட்டு பி தானே, ரெக்டாங்கிளுக்கு ஏரியா ஃபார்மில் என்ன, எல் இன்ட்டு பி. அப்போ இங்கே என்ன பண்ணலாம், எல் இன்ட்டு பி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே ப்ளஸ் இருக்கா, அதை போட்டுக்கோங்க. அகெயின் இதுவும் ஒரு ரெக்டாங்கிள் தான், அப்போ இதுவும் என்ன தான் வரும், எல் இன்ட்டு பி தான் வரும். ஸோ ரெண்டு எல் இன்ட்டு பி வரது கன்ஃபியூஸாக இருக்கும்ன்றதுனால இது எல் ஒன் பி ஒன் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு மேட்டை. இதை வந்து எல் டூ பி டூ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எல் ஒன்னா எவ்வளோ அப்படின்றத நம்ம எழுதிக்கலாம். எல் ஒன் வந்து எவ்வளோவா இருக்கும் இந்த பாருங்கள், எல் ஒன்ன்றது வந்து லென்த்து. லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட் ஒனுக்கு 5 ஃபீட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதுதான் லென்த்து, 5 ஃபீட்டு. ஓகே, லாங்காக இருக்கிறது லென்த் அப்படின்னு அபிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரெத்து, பி ஒன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, இங்கே 2 ஃபீட்டு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா இங்கே பாருங்கள், எல் டூ வந்து இந்த லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 இல்லையா. இப்போ எல் டூ ஈக்குவல் டு 9 ஃபீட்டு எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே பிரெத்து பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 2 ஃபீட்டு. அப்போ பி டூ ஈக்குவல் டு 2 ஃபீட் எழுதிக்கலாம். ஓகே, இப்போ பாருங்கள் இதில் சப்ஸ்டியூட் பண்ணலாம். எல் ஒன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 5. எல் டூ பி ஒன் வந்து 2, ஓகேவா. ப்ளஸ் எல் டூ இவ்வளோ கொடுத்துருக்காங்க, 9 இன்ட்டு பி டூவும் 2 தான். ஸோ இதில் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 5 2 10 ப்ளஸ் போட்டுக்கோங்க, 9 2 18. ஓகே, இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா, ஆட் பண்ணால் என்ன கிடைக்கும், 10 + 18 உங்களுக்கே தெரியும், 28 இன்ட்டு. எப்போவுமே ஏரியா எழுதும் போது நம்ம என்ன எழுதணும், ஸ்கொயர் போட்டு தான் எழுதணும், அந்த யூனிட்டை போட்டு. அவங்க யூனிட் வந்து ஃபீட்டில் தான் கொடுத்துருக்காங்க, அப்போ ஃபீட் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுடலாம், ஏரியா ஈக்குவல் டு. ஓகேவா, இப்போ நம்ம இங்கே ஏரியா கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், ஒரு ஸ்கொயர் ஃபுட்டுக்கு வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 20 ருபீஸ் கொடுத்துருக்காங்க. அப்போ டோட்டல் ஏரியா நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு, 28 ஃபீட் ஸ்கொயர் கிடச்சிருக்கா. அந்த 20-ஐ இது கூட மல்டிப்ளை பண்ணலாம், எவ்வளோ அமௌண்ட்டு டோட்டலாக அந்த மேட்டுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கான் அப்படின்றது நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம எப்படி எழுதணும்னா, ஃபஸ்ட்டு காஸ்ட் பர் ஸ்கொயர் ஃபுட்டு எழுதிட்டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, ருபீஸ் 20 கொடுத்துருக்காங்க, அதை எழுதிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு எவ்வளோ தேவை, காஸ்ட் பர் எவ்வளோ ஸ்கொயர் ஃபுட்டு, 28 ஸ்கொயர் ஃபுட்டு. ஓகேவா, ஸ்கொயருக்கு எஸ்கியூனும் போட்டுக்கலாம். அப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த 20 கூட இந்த 28-ஐ மல்டிப்ளை பண்ணணும். பர் ஸ்கொயர் ஃபுட்னா 1 ஒன்றுன்னு அர்த்தம். அப்போ இந்த 28 இது கூட நம்ம மல்டிப்ளை பண்ணுறோன்னா இந்த சைடு நம்ம என்ன பண்ணுவோம், 28-ஐ மல்டிப்ளை பண்ணணும். போத் சைடு மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ இது கூட இதை மல்டிப்ளை பண்ணலாமா, 0க்கு 0 போட்டுக்கோங்க. 2 கூட 8 மல்டிப்ளை பண்ணால் 16 வருமா, பேலன்ஸ் 1. 2 2 4, 4 + 1 5, அப்புறம் ருபீஸ் போட்டுக்கோங்க. இதுதான் இதோடைய ஆன்சர், இவ்வளோ அமௌண்ட்டும் அவன் வந்து செலவு பண்ணியிருக்கான். அவ்வளோதான் இந்த சம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இங்கே ரெட் கலரில் கொடுத்துருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி மேலே ஆல் அப்படின்ற ஆப்ஷனை சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட அப்டேட்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும்.